வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்று வேக வேகமாக விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்குது. இப்போது இருக்க நிலவைப்படி 32% வாக்குகள் பதிவாகிறது மிசோரம்ல. 40 தொகுதி எப்படியும் இந்த தேர்தலில் மறுபடியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சியும் மிசோ தேசிய மக்கள் இயக்கம் அதுவும் அப்புறம் வந்து காங்கிரஸ் இதெல்லாம் மிக மிக பிஜேபி இருக்குது பெருசாக இல்லை. 23-6 சீட்டில் நிற்கிறாங்க, பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. அதனால் இப்போது களம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தேர்தலில் எப்படியும் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகள் இருக்காங்க. 2013 நடந்த 40 தொகுதிகளுக்கான தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியே பிடித்தது. அதற்கப்புறம் ஆட்சியை காங்கிரஸ் இழந்து இன்னைக்கு ஜோரம் தங்கா இருக்கார். ஜோரம் தங்கா 26 எம்எல்ஏக்களுடன் இருக்கார். காங்கிரஸ் ஒரு 5 சீட்டோடு இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 8 சீட்டோட ஜோரம் மக்கள் இயக்கம் இருக்குது. இதுதான் இன்றைக்கியுடைய எம்எல்ஏக்கள் நிலவரம். சோனியா காந்தி வீடியோ போட்டு எப்படியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட மிசோரமில் வேக வேகமாக பலவிதமான அஸ்திரங்களை உபயோகப்படுத்துகிறது காங்கிரஸ். இதில் என்ன சிக்கல்னா, ஜோரம் மக்கள் இயக்கம், ஜோரம் மக்கள் இயக்கம் காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்தையும் அலற விடுறாங்க. காங்கிரஸ்காரங்க வந்து எங்களோட சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைக்கலாம்னு சொன்னபோது கூட இப்போவும் அவங்க சொல்கிறது பிஜேபி வேணால் காங்கிரஸ் வேணாம், நாங்கள் தனியாக நிற்போம்னு அவங்க தனியாக நிற்கிறாங்க. ஜோரம் மக்கள் இயக்கம் ஒரு கலக்கப்போதுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பரவலாக அது யாருடைய வாக்கை பிரிக்க போகுதுன்னே தெரில. அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது. தியோ தேசிய முன்னணி ஜோரம் தங்காவோட கட்சி அதுவும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குது. அது ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் இப்போ என்ன சிக்கல்னா, ஜோரம் தங்கா வந்து மோடி அவர்களோட கூட நின்று பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னது. இன்னும் குறிப்பாக 12,000 மக்கள், அதாவது குக்கியின மக்கள் அங்கே வந்து குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. அவர்கள் இன்றைக்கி பிஜேபியை பற்றியும் பிஜேபியோடைய செயல்பாடுகளை பற்றியும் அங்கே இருக்கவங்கிட்ட சொல்கிறதுனால பழங்குடியினர் ஓட்டு ஏற்கனவே ஜோரம் தங்காவுக்கு போக வேண்டியது இப்போ கொஞ்சம் பாதிக்கும். ஏன்னா அவரே மோடியோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த கட்சியோட ஏன் கூட்டணிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஜோரம் தங்கா வந்தால் கண்டிப்பாக வந்து பிஜேபி ஆட்சி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு நிலவிட்டு இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய செயல்பாடு மிக மிக அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த ஆஃபர் நிறையா நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயந்தான், ஜோரம் தங்கா தான் மறுபடியும் ஆட்சி பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த மிசோ முன்னணி ஜோரம் மக்கள் இயக்கம், அந்த ஜோரம் மக்கள் இயக்கம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை பெரும்பாலும் எல்லா தொகுதியிலும் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அது வந்து இன்றைக்கி வந்து யார் ஓட்டை பிரிப்பாங்கங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போன தடவை வந்த 26 அப்படிங்கிற எண்ணிக்கையை பிடிப்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிசோ தேசிய முன்னணிக்கு கஷ்டம்தான், ஜோரம் தங்க கஷ்டம்தான் நினைக்கிறோம். மற்றபடி காங்கிரஸ் கொஞ்சம் முன்னுக்கு வரும், மக்கள் இயக்கம் முன்னுக்கு வரும், ஜோரம் தங்க கொஞ்சம் பின்னடைவார். இதான் இப்போ லேட்டஸ்ட் தகவலாகுது. அதனால் மிசோரமில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அடுத்து சட்டீஸ்கர், 20 பேருடைய 20 சீட்டுக்கு இன்றைக்கி தேர்தல். அமித்ஷா வந்து ஒரு சவால் விட்டார், அதுக்கு வந்து பூபேஷ் பாதல் நான் சவாலுக்கு தயார் அப்படின்ட்டார். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிஜேபியில் இருக்க முக்கிய லீடரை மாவோயிஸ்டிங்கும் அங்கே நம்ம தீவிரவாதிகள் கொண்டுட்டாங்க. அதனால் பதட்டமான சூழ்நிலை தான். என்ன சிக்கல், எல்லா கருத்து கணிப்பும் பூபேஷ் பாதலுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ கடைசி ஆயுதமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தான் வரப்போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி வந்தால் நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற கோஷமும், 9,000 கோடி பயிர் தள்ளுபடி நான் பண்ணுறேன், 500 ரூபாய்க்கு கேஸ் தரேன் அப்படிங்கிற பூபேஷ் சிங் பாதலும் பெருமளவில் எடுபட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பான்மையான மக்களின் கருத்து. இன்றைக்கி நடக்கிற 20 தொகுதிகளிலையும் கடைசி கட்ட கருத்து கணிப்பின்படி இன்றைக்கி நடக்கிற 20 தொகுதிகளிலையும் களம் மாறுச்சுன்னே சொல்லலாம். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, 12 தொகுதிகள் வந்து இவர் ஜெயிப்பார், பூபேஷ் சிங் பாதல் ஜெயிப்பார், கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதிகள் வந்து பிஜேபி ஜெயிக்கின்றது. கடைசி கட்ட கருத்துக்கு அனுப்பின்படி 14 தொகுதிகள் பூபேஷ் சிங் பாதல், மிச்சர்க்க தொகுதிகள் தான் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தேர்தல் களைகட்டிடுச்சுன்னு சொல்லலாம். மிசோரமில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜோரம் தங்கா பதவி இழப்பாராங்கிறது கூட இப்போ சந்தேகமாகுது. ஏன்னா இப்போ வந்து ஜோரம் மக்கள் இயக்கம் வந்து நிறைய ஓட்டுகளை பிரிப்பதனால களம் மாறிவிட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.